வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். 2007 வெளிவந்த தாமிரபரணி படத்தில் நடித்த முக்தா பானு அவர்களது பயோகிராஃபி பார்க்கலாம் வாங்க. முக்தா பானு, இவரது ரியல் நேம் எல்ஸ் ஜார்ஜ். இவர் 1991 நவம்பர் 19 கேரள மாநிலத்தில் உள்ள குளஞ்சேரி என்னும் இடத்துல பிறந்திருக்காங்க. இவரது அப்பா பெயர் சார்ஜ், இவரது அம்மா பெயர் சரி சார்ஜ். இவருக்கு ஒரு அக்கா இருக்கிறார், அவர் பெயர் ரோசி மரியா சார்ஜ். இவங்க 6 படிக்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானாங்க. அப்போ ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. 2005 அச்சன் உறங்க வீடும் என்னும் மலையாள படத்தில் நாயகியாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் இவங்களது முதல் திரைப்படம். அப்போ இவங்களுக்கு வயசு 14. அதுக்கப்புறம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் 2007 தாமிரபரணி என்னும் படத்தில் அறிமுகமானாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்களது முதல் படம் பெரிய வெற்றியை பெற்றது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தாலும் ஃபஸ்ட்டு படம் மாதிரி எந்த படமுமே ஹிட் ஆகலை. 2015 இவங்க ரிக்கி டோமி என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவர் மலையாள இண்டஸ்ட்ரியில் பாடகி மற்றும் ஆங்கரான ரிமி டோம்பி என்பவரின் சகோதரர். முத்தபானுக்கும் ரிக்கி டோமிக்கும் ஜூலை 18 ஒரு கேர்ள் பேபி பிறந்துச்சு. அவங்க பேர் கியாரா. கியாரா அவர்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக சினிமா இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாக போகிறாங்க. பானு அவர்களும் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் அறிமுகமானாங்க. மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வரல. அதனால் சன் டிவியில் ஒளிபரப்பான சந்திரகுமாரி என்ற தொடரில் நடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வேலம்மாள் அப்படிங்கிற சீரியலில் நடித்தாங்க. சோஷியல் மீடியா பேஜில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. அவரது கேர்ள் பேபி கியாராவோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பிக்ஸ் அண்ட் ஓணம் செலிப்ரேஷன் பிக்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கியாரா அவர்களது பிக்சர்ஸையும் சோசியல் மீடியா பேஜில் அதிகமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. தாமிரபரணி பானு அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.